ஹாய் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. நேற்று ஒரு கிறிஸ்மஸ் கிராஃப்ட் போட்டிருந்தேன், அதோட கிராஃப்ட் பார்ட் டூ வீடியோவும் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்குமே வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஃபேஸ் மட்டும் நான் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி கிராஃப்ட். ஓகே, நான் இது வந்து கூகுளில் கிறிஸ்மஸ் தாத்தா ஃபேஸ் இமேஜஸ்ன்னு கேட்டேன், ட்ராயிங் இமேஜஸ்ன்னு கேட்டு நல்லா பெருசாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே மேலே சைட்லலாம் இதுக்கு பேப்பர் ஒட்டி வச்சுருக்கேன்னா ஒரு ஏ4 ஷீட் பத்தலை, அதனால் சைட்லேயும் ஒட்டி வச்சு சேர்த்து வரைஞ்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் ஷீட் எடுத்துருக்கேன், அதாவது ரெட் கலர் ஷீட் ரெண்டும் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஷீட் ரெண்டும் எடுத்துருக்கேன். இப்போ ரெட் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த கேப் இருக்கும்ல கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய மேலே ஒரு தொப்பி போட்டிருப்பார்ல, அது வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். அதுக்காக அந்த நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம்ல இமேஜ், அதுக்கு கீழே வந்து இந்த ரெட் கலர் ஷீட் வச்சுட்டு கரெக்டாக அந்த கேப் சைஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அதுக்காக அது மேலே வச்சுட்டு நான் அந்த அச்சத்தை மட்டும் எடுக்கிறேன். அது மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி மேலே வரையும் போது கீழே அதோடய அச்சு மட்டும் பதிஞ்சிரும். ஒரு எழுதாத பெண்ணு இல்லைனா இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டு அது மேலே வரைஞ்சிக்கோங்க. லைட்டாக எனக்கு தெரியுது, பட் வீடியோவில் அவ்வளோ தெரியலன்னு நினைக்கிறேன். நான் அதை வந்து தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அதில் மெஷர் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு நம்ம தனித்தனி பீஸாக ஒட்டணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து சிம்பிளாக கலர் பேப்பர்லேயே நம்ம முடிச்சிடலாம், பெயிண்ட் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒட்டிட்டு பிறகு பார்த்திங்கன்னா அழகாக அதுக்கு மேட்சிங்காக இருக்குது. இதே மாதிரியே நம்ம என்னென்ன பீஸ்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கின்னு, அதுக்கப்புறம் அந்த கேப்புக்கு கீழே ஒரு பீஸ் இருக்குல்ல அது, அப்புறம் அந்த கேப்புக்கு பக்கத்தில் ரவுண்டாக ஒரு பீஸ் இருக்குல்ல அது, அந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் மட்டும் கட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ அந்த கேப்புக்கு கீழே ஒரு சின்ன ரவுண்ட் பீஸ் இருந்துச்சுல பால் மாதிரி, அதுக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு கேப்புக்கு கீழே ஒரு ஷேப் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துலையும் வந்து நம்ம அதுக்கு கீழே ஒரு ஒயிட் கலர் ஷீட் வச்சு வரையலாம். இதுக்கெல்லாம் வந்து ஒயிட் கலர்லாம் தேவைப்படும், அதுக்காக நான் ஒயிட் கலர் வச்சு வரைஞ்சி அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம தனித்தனியாக அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வச்சு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பீஸ்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது அந்த ரவுண்டாக பால் மாதிரி ஒரு ஷேப் இருந்துச்சுல அதை வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த வளைகிற மாதிரி வளைவாக ஒரு ஷேப் இருக்குல்ல அதையுமே கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து கலர் கலர் ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபோம் ஷீட் ஓட்டும் போது கொஞ்சம் தடிப்பாக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும், அதுக்காக சொன்னேன். ஓகே, பட் எல்லா கலர்லேயும் ஃபோம் ஷீட் கிடைக்காது, அதனால நம்ம கலர் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு மூணு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, ஃபெவிகால் விட நீங்கள் வந்து ஸ்டிக்கு கம் இருக்கும் இல்லையா, அது ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து இப்போதைக்கு அந்த கம் இல்லை அப்படின்றனால நான் ஃபெவிகால் வச்சே ஒட்டிகிட்ருக்கேன். ஃபெவிகால் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி போட்டுட்டு நல்லா கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க. எல்லா இடத்துலையும் அது அப்ளை ஆகிற மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பேப்பரை ஒட்டுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபெவிகால் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டும் போது அப்படியே ஒரு மாதிரி திட்டு திட்டாக தெரியும், பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. பேப்பர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, அந்த சின்னதாக பால் மாதிரி கட் பண்ணோம்ல அந்த இடத்துல அந்த கேப்போட சின்ன இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல அதுவும் தெரிகிற மாதிரி ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த மாதிரி சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து இந்த நடுவில் இருக்கிற கண் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம தனியாக ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுக்கணும். நான் இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபேஸில் இருக்கிற ஒரு மாஸ்க் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம், அதனால் அந்த கண் இருக்கிற பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து நம்மளோட ஃபேஸில் போட்டுக்கிறதுக்காக ரெடி பண்ணுறோம், அதனால் நம்மளோட கண் வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த நடுவில் இருக்கிறத வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த தாத்தாவுடைய ஃபேஸ் அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இன்னும் கொஞ்சம் ஒரு தடிப்பனான அட்டையில் வச்சு நம்ம ஒட்டிடலாம். பேப்பர் மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வராது, அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்காது, கொஞ்சம் கனமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட அட்டை இருக்கும்ல ஏதாச்சும் அந்த அட்டையில் வச்சு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த அட்டையில் வச்சு ஒட்டலாம். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபேஸ்க்கு கட் பண்ணணும்னு சொன்னல, அதுக்கு வந்து ஒரு ஃபேஸ்க்கு என்ன கலர் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்கின் கலர் மாதிரி ஒரு பேப்பர் என்கிட்ட இருந்துச்சு, ஒயிட் கலரும் கிடையாது அதே மாதிரி பிங்க் கலரும் கிடையாது, ரொம்ப லைட்டாக இருக்கும் ஸ்கின் கலர் மாதிரி. அந்த கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த ஃபேஸில் மட்டும் வச்சுட்டு அந்த அச்சு மட்டும் தனியாக நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதேமாதிரி அந்த மூக்கு இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன். அது தனித்தனியாக கட் பண்ணி நம்ம அதில் ஒட்டுற மாதிரி வரும், அதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து வரைஞ்சாச்சு. இப்போ இதையுமே தனியாக கட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே நம்ம தனியாக அந்த கண் ரவுண்டாக இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கண்ணையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த கண்ணையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், அது மேலே இப்போ வச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த குட்டியாக ஒரு மூக்கு கட் பண்ணோம்ல, சரி வரைஞ்சோம்ல, அதையும் கட் பண்ணி அந்த கரெக்டாக அந்த ஃபேஸ்க்கு மேலே அந்த மூக்கையும் ஒட்டி விட்டுடலாம். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த புருவம் இருக்கு இல்லையா அது வந்து இதுக்கு மேலேயே போயிடுச்சு, அதனால் அதுக்கு மேலே நம்ம வரைஞ்சிக்கலாம். அந்த புருவத்தில் வந்து நம்ம தனியாக இன்னொன்று வேலை பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் அது தனியாக வரைஞ்சிக்கோங்க. அதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக சொல்கிறேன்.
ஓகே இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னுக்கு மேலே எடுத்து ஒட்டி விட்டுடுங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா ஒட்டுங்க. இல்லைனா திட்டு திட்டாக தெரியும், பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஒட்டியாச்சு. அடுத்து அதே மாதிரி அந்த மூக்குக்கு மேலே எடுத்து அந்த ஸ்கின் கலரில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மூக்கு எடுத்து ஒட்டி விட்டுடுங்க. அவ்வளோதான் ஒட்டியாச்சு. அப்புறமா ஒரு பிளாக் கலர் மார்க்கர் எடுத்திருக்கேன், இது வந்து பெர்மனன்ட் மார்க்கர். இது வந்து அந்த கண்ணுக்கு மேலே ஒரு சின்ன பீஸ் மாதிரி நம்ம விட்டு வச்சுருந்தோம்ல அந்த இடத்துல வந்து இந்த பிளாக் கலர் கொடுத்துட்டுடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நேச்சராக இருக்கும், அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து அதே மாதிரி நான் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே ஒரு உதடு மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ரெட் கலர் பேப்பரை அதே மாதிரி சின்ன ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே இப்போ ஒட்டியாச்சு. இனிமேல் ஃபினிஷிங் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே ஓகே இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல வலுவலுன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமாகவும் இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி அட்டை. அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஃபேஸை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மடக்குனா மடங்குற மாதிரி இருக்கிற மாதிரி அட்டை எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு அந்த மாதிரிலாம் பீஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது, மாஸ்க்குக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு அட்டையில் அழகாக ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே அதுக்கப்புறமா நம்ம ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த மேலே இருக்கிற கண் இருக்குல்ல அதுலேயுமே வந்து அந்த அட்டை ஒட்டிட்ட பிறகு கவர் ஆகிடுச்சு, அதையுமே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த பிளாக் கலர் மார்க்கர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நான் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். ஒரு அவுட்லைன் கொடுத்தா எப்போவுமே அழகாக இருக்கும், அதே மாதிரி பிளாக் கலரில் நம்ம கொடுத்தோன்னா அழகாக இருக்கும். சும்மா ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணால் கூட பிளாக் கலரில் நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு பண்ணோன்னா அழகாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் தோணிட்டே இருந்துச்சு, சரி நம்ம பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கர் எடுத்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ இது ஃபுல்லாத்தையும் நான் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே இப்போ வந்து நான் ஃபுல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டேன். அந்த நடுவில் புருவம் மாதிரி இருந்துச்சுல அதுக்கு மட்டும் நான் கொடுக்கல, ஏன்னா அதுக்கெலாம் நம்ம வந்து இன்னொரு வேலை பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஸ்பாஞ்ச், காட்டன் ஸ்பாஞ்ச் இருக்கும்ல இப்போ நான் கையில் வச்சுட்ருக்கேன்ல, இதுதான் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு அதோட புருவம் அப்புறம் அந்த மீசை அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற அந்த தாடி அந்த எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்ச் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு ஒயிட் கலரில் வந்து அந்த புருவம்லாம் இருக்கும், மீசெல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஃபினிஷிங் வரணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி காட்டன் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன். ஓகே இப்போ இது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி அந்த ஸ்பாஞ்சை வச்சு அந்த ஸ்பாஞ்சை கையில் வச்சு அப்படி மடக்குங்க. மடக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுங்க. பார்க்குறதுக்கு நேச்சராக ஒரு தாத்தாவுடைய புருவத்தில் எப்படி வந்து அந்த மீசை அதெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரியே கிடைக்கும் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த ஸ்பாஞ்ச் அதே மாதிரி தான் இருக்கும் ஒயிட் கலராக, அதுக்காக தான் சொன்னேன். இப்போ வந்து அடுத்து அந்த மீசையிலையும் கொஞ்சம் வெளியில் அந்த மீசை தெரிகிற மாதிரி பார்த்து ஒட்டுங்க. இப்போ நான் ஒட்டியிருக்க மாதிரி இப்படி ஒட்டும்போது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே அந்த ரெண்டு சைடில் இருக்கிற மீசைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் எடுத்து அந்த மீசை மாதிரியே அதை வளைச்சி விட்டுட்டு அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுங்க. இப்போ இதே மாதிரியே அந்த மீசை எங்கெல்லாம் வரைஞ்சிருக்குமோ அங்கெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அதேமாதிரி அதோட சென்டர்லேயும் கொஞ்சம் எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். இப்போது அவ்வளோதான், இப்போது அழகாக அந்த புருவம் அதுக்கப்புறம் அந்த மீசை அழகாக ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற தாடின்னு சொன்னால அந்த இடத்துக்கு வந்து அந்த ஸ்பாஞ்சை சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பிரித்து பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பக்கத்தில் வச்சதுனால இதே மாதிரி பிரித்து பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக எடுத்து விட்டுங்க. ஓகே இல்லைனா உங்களுக்கு நிறைய ஸ்பாஞ்ச் ஆகும், அதே மாதிரி அந்த தாடியோட ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்காது, அதுக்காக சொன்னேன். இப்போ வந்து சின்ன சின்னதாக நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரியே பிரித்து பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டுற மாதிரி இப்போ இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இன்னும் முடியல, இன்னொரு வேலை இருக்குது. அந்த வேலை பண்ணி முடிச்சிட்டோம்னா ஃபுல்லாக நம்மளோட தாத்தாவோட ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு ஹோல்ஸ் போடணும். இந்த சைடில் சின்னதாக காது மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதோட ரெண்டு சைட்லேயும். ஓகே அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம சின்ன லப்பர் மாதிரி கட்டணும். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற மாதிரி ஒரு லப்பர் என்கிட்ட இருந்துச்சு, இந்த லப்பர் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த ஹோல்ஸ் குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். ஓகே இவ்வளோ பெருசு கூட தேவைப்படாது, நம்ம கொஞ்சம் பாதி கட் பண்ணிக்கலாம். அது நல்லா இழுத்தாலே உங்களுக்கு வந்து பெருசாக வரும். ஓகே அந்த லப்பர் மாதிரி தானே இருக்குது, அதனால் நல்லா நம்ம வந்து பெருசாக இழுத்துக்க முடியும். அதனால் ஒரு சின்ன பீஸ் மட்டும் வச்சு கட்டிக்கோங்க. இப்போ நான் ஒன் சைடு கட்டிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் பீஸை தனியாக விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பீஸை இன்னொரு ஹோல்ஸில் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ இது ஒரு மாஸ்க் மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய ஃபேஸுடைய மாஸ்க் மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிடுறோம். இப்போ இந்த லப்பர் அப்படியே இழுத்துட்டு நம்ம தலையில் மாட்டிட்டோம் அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு.
கிறிஸ்மஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இந்த மாதிரி மாஸ்க்லாம் வந்து நிறைய கடையில் விற்பாங்க பார்த்துருப்போம். இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குறத விட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து இதை யார் தலையில நம்ம மாட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து எங்கள் அப்பாவோட தலையில் போட்டு வச்சுருந்தேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. நீங்களுமே இந்த மாதிரி செஞ்சு போட்டு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க.